அவங்க வந்து உலகத்திலே மோஸ்ட் ஹேட்டட் விமன், அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடி தான் பண்றாங்க. ஸ்டேட் லீடர்ஸ் பார்த்து நான் சேர்ந்தேன், நான் வந்து மோடிஜிக்காக தான் சேர்ந்தேன். ஸோ அவங்க வைக்கிற விமர்சனத்தை ஏன் உங்களோட விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா நீங்க? நாலு பேர் கொடுத்துருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவங்களுக்கு, கன்னிமொழி அம்மாவுக்கு, என் பேரும் அதுல ஒரு பேராசன் இருக்காங்க. நீ ஒழுங்கா அப்படின்னு என்ன கேக்குறாங்க, அல்ப ஆசையா கூட இருக்கலாம். எனக்கும் காதல வரும். இப்ப விஜய் டிவி மட்டுமே வந்து என்ன தப்பா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி மக்களும் வந்து சில விஷயங்கள் வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு ஒன் வேயாவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு கண்டென்ட் நாங்கள் கொடுக்குறோம்னா அது டெஃபினட்டாக வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும். அது வந்து எல்லாமே வந்து உண்மையாக இருக்காது. ஸோ அதனால வந்து ஸோ அது என் டியூட்டியாக தான் நான் அங்கே உள்ளே இருந்தேனே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு கேம், அவ்வளோதான். என்னன்னா இப்ப வந்து இப்போ அந்த ப்ரோக்ராம் பண்ணது வந்து விஜய் டிவி மட்டும் இல்ல, அது வந்து எண்டமோல் பண்ண ஒரு குரூப் அது. இப்போ விஜய் டிவி மட்டுமே வந்து என்னை தப்பாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி மக்களும் வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு ஒன் வேயாவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து ஐ கேன் நாட் பிளேம் இவங்க மேலே மிஸ்டேக், அவங்க மேலே மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏ எனக்காக வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்லான்னு வந்து அவங்கவுங்களோட சாய்ஸ் வந்து அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது செஞ்சாங்க. அதையும் மீறி நான் வந்து வெறும் சோஷியல் மீடியாவில் தான் என்னை திட்டினாங்க. ஆனால் வெளியில் போய் பார்க்கும்போது பார்த்தா எவ்ரிபடி வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணது ஒரே விஷயம் என்னன்னா, நீ போல்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணது அந்த மாதிரி தான். ஸோ அதனால எனக்கு வந்து ஏன் அந்த டிவிக்குள்ள திருப்பி போய் அசோசியேட் பண்ணேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன் வெரி வெரி அவங்க அவங்க பர்சனலாக என்னை வந்து ஹார்ம் பண்ணணும் அப்படின்ற எந்த இன்டென்ஷனும் கிடையவே கிடையாது. தே ஹாவ் டு மேக் த ஷோ லுக் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது கொடுத்துட்டு இருந்தேன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துட்டு நீங்க அது போட்டது வந்து ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு உங்களுக்கு தெரியும், இதுதான் டிவியில் டிவி ஷோனா இப்படிதான், டிஆர்பி அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, சினிமானா இப்படிதான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அது தெரியாம நீங்க ட்வீட் போட்டிருந்தீங்கன்னா ஓகே, ஒரு நார்மல் காமனர் சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாதவங்க போட்டிருந்தாங்கன்னா நான் வந்து நான் ஓகே நோ ப்ராப்ளம். இவங்க ஏன் போட்டாங்கன்னு எனக்கு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நம்மளை தாண்டி அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தேவை. நம்ம பேரை சொல்லி, நம்ம பேரை தப்பா சொல்லி, ஒரு கேரக்டர் தப்பு தப்பா பேசி அவங்களுக்கு வந்து நல்ல ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு என்னால ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ பாஜகவோட இளைஞர் அணி, தேசிய இளைஞர் அணி உறுப்பினரா இருக்கீங்க, இப்போ செயல்பட்டு இருக்கீங்க. ஸோ மெர்சல் படம் வரும்போது பாத்தீங்கன்னா ஓவரால் பாஜகவே அதுக்கு வந்து ஆப்போசிட்ல இருந்து நிற்கும் போது உங்களோட ட்வீட் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரா இருந்தது. படத்துக்கு படம் நல்லதான் இருக்கு, ஏன் எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி ட்வீட் எல்லாம் போட்டிருந்தீங்க. அது யாருன்னா பாஜக தலைமை உங்களை கண்டிச்சாங்களா? இல்ல, யாருமே கண்டிக்கல. ஏன்னா இது என்னோட பர்சனல் வியூ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சினிமாவில் இருக்கிறனால எனக்கு தெரியும் இது வந்து ஒரு இது கன்சர்ன் பண்ண ஒரு விஷயம். சென்சாரில் வந்து என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாது அதை தாண்டி வந்த ஒரு ஃபிலிமை வந்து நம்ம பேசுறது வந்து எனக்கு ரைட்டாக படல. எனக்கு யூத் விங்கில் இருக்கிறதுனால உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
பார்க்கலாம் கூட எப்படியும் உங்க கண்ணில் பட்டு இருக்கும். நீங்கள் நியூஸ் சேனலே பார்க்கலாம் கூட எங்கேயுமே அதிகமாக பேசுகிற விஷயமா இருந்து வந்து இப்போ அந்த பெரியார் பற்றி வச்சு ராஜா அவர்கள் தெரிவித்த அந்த பெரியார் சிலையை வந்து தமிழ்நாட்டில் உடைப்போம், அதை வந்து திருப்பூரில் லெனின் சிலையை எடுத்த மாதிரி தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரம் பெரியாரோட சிலையை எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பேசின கருத்து, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து எடுத்து பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு வர அந்த ஸ்டாண்டெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஸ்டாண்ட் நான் எடுக்க மாட்டேன், பிகாஸ் நான் இந்த மண்ணில் பிறந்த ஒரு விஷயத்துக்காக. ஸோ அதனால ஐ டோன்ட், எனக்கே அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவங்களோட பர்சனல் வியூஸ் ஏன் அப்படி இருக்குன்னு என்னால் வந்து அவங்களோட இது சொல்ல முடியாது இல்லையா. யூத் நீங்கள் இருக்கனால ஒரு இன்ஸ்டாக தோன்றிருக்கும்ல, ஏன் இதை இந்த மாதிரி தோன்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றுருக்கா இல்லை. எனக்கு அதான் என்ன என்ன சொல்றதுன்னா, நான் அவங்களுக்காக நான் இப்போ ஆன்சர் பண்ண முடியாது. எனக்கு வந்து மோடிஜியோட சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால ஒரு எனக்கு அவரோட வியூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து ஐ ஃபாலோட் தெம், நான் வந்து இங்கே ஸ்டேட் லீடர்ஸை பார்த்து நான் சேர்ந்தேன், நான் வந்து மோடிஜிக்காக தான் சேர்ந்தேன். மோடிஜி தான், ஏன்னா இது நேஷனல் பார்ட்டிங்க, இட்ஸ் நாட் ஓன்லி இந்த பார்ட்டி கிடையாது. ஸோ நேஷனல் பார்ட்டி. ஒரு காலகட்டங்கள் உங்களோட படங்கள்லாம் வந்து பெரிய ஹிட்டான படங்கள், விசில்லாம் வந்து கதைக்காகவே திரும்பி பார்க்க வச்ச படம், இல்லை சார்லி சாப்ளின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காமெடியான படம். அப்போலாம் உங்களோட விமர்சனம்லாம் எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ரொம்ப உங்களுக்கு பண்ண விமர்சனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு யூடியூபோ சோஷியல் மீடியாவோ இல்லை. அந்த விமர்சனம்ன்றது எனக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நான் சொல்லவே இல்லையே, ஒண்ணு இல்ல சிம்பிள். நான் இப்போ ஒரு 1 month பேக் வந்து பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி இருந்தாங்க, அவங்க வந்து உலகத்திலேயே மோஸ்ட் ஹேட்டட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடி தான் பண்றாங்க. ஸ்டாண்டப் காமெடின்றது வந்து ஒருத்தவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது, கரெக்டா? யாரும் வருத்தப்பட வைக்கக்கூடாது. ஒரு ஒருத்தவங்க சிரிக்க வைக்கிறது தான் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ற ஒரு விஷயம் வந்து இதா இருக்கணும். இப்போ வந்து 4 பேர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி, தமிழிசை சௌந்தரராஜன் அம்மாவங்களுக்கு, அதுக்கப்புறம் கன்னிமொழி அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் இவங்க தான் 4 பேர் ஹேட்டட். என் பேரும் அதில் ஒரு பேராக சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் ஹேட்டட் விமனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான், எவ்வளோ விஷயம் இருக்குது நல்ல நல்லது இருக்குது, மோஸ்ட் ஹேட்டட் பற்றி ஏன் பேசணும், ஏன் மோஸ்ட் லவ்டு பற்றி ஓவியா பற்றி பேசுங்க, ஓகேங்களா? மோஸ்ட் லவ்டு பற்றி பேசுங்க, எதுக்கு நீங்கள் ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? விமர்சனம் செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அந்த விமர்சனம் வந்து வேறு யாருக்குமே வந்து ஒரு ஏன் அந்த ஹேட்டையே நம்ம வந்து வெளியில கொண்டு வரோம் எல்லாருக்குமே தான் எனக்கு வந்து ஒரு சின்ன இதுதான், ஓகேங்களா? அதுக்கு அதே மாதிரி வந்து பேசியிருக்காங்க, நான் வந்து உள்ள இருக்கும் போது நிறைய பேர் விமர்சனம் பண்றது தப்பே கிடையாது, ஆனா தனக்குன்னு வரும்போது அந்த விமர்சனம் அவங்க எடுத்துப்பாங்களா நான் கேட்கிறேன். அதை எடுத்துக்கவே மாட்டாங்க, அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் இப்ப பப்ளிக்கா நான் அங்க போயிருந்தேன், நான் ஷோன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே வந்து தனக்குன்னு அந்த விமர்சனம் வரும்போது நீ ஒழுங்கா அப்படின்னு என்ன கேக்குறாங்க. நான் வந்து அப்ப நானும் அதே தானே அவங்க கிட்டயும் கேட்கலாம், நீங்க ஒழுங்க அப்படின்னு நான் கேட்கலாம் இல்லையா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை அங்கே என் பண்ணணும், இது வந்து மனசுல வச்சு ஒரு கிரட்ஜ் வச்சு நம்ம வந்து வி கே நாட் டூ சம்திங் லைக் தட். சோ அந்த மாதிரி உங்களை அந்த டார்கெட் பண்றது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களை டார்கெட் பண்ணி அது மூலமா அவங்க மேல ஃபேமஸ் ஆறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது அவங்களோட ஆசை, அது அல்ப ஆசையா கூட இருக்கலாம், அது இருந்துட்டு போட்டும், எனக்கு அதை பத்தி உனக்கு கவலையே கிடையாது. ட்ரால் பண்றவங்க மீம் கிரியேட்டர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல நிறைய பேர் அவங்க இருப்பாங்க, ட்ரால் பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லதும் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன்லாம் வந்து மீம்னாலையும் ஒரு ட்ரால்னாலையும் தான் வந்து அதிகமாக பேசப்பட்டது. ஸோ அதிக பேருக்கு ரீச் ஆச்சு. ஸோ அந்த ட்ரால் மீம் கிரியேட்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு இது வச்சிங்க, தஷ்வந்த் இப்போ அந்த ஆசினி கொலை பண்ண அவங்களுக்கு சமமானவங்க, எனக்கு மீம் போடுறவங்களும் ட்ரால் பண்ணுறவங்களும் சொல்லிட்டு ஒரு கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் அது குரூவல்ங்க, அதான் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்களை வந்து மனசை நோகடிச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது வந்து அது குரூவாலிட்டி தான் நான் சொல்லுவேன். அது வந்து எல்லாருக்குமே இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கு. அது வந்து நான் வந்து சில இப்போ அது வந்து நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணி அந்த குரூப் இருக்காங்க, பண்றவங்களும் இருக்காங்க. அது யார் பண்ணாங்கன்னு கூட எனக்கும் தெரியும். நீங்க மீடியால அது இல்லாம சினிமா உங்ககிட்ட கேக்குறேன், அந்த மாதிரி ஹையர் பண்றவங்க நீங்க காதல கேள்விப்பட்டிருக்கீங்க? பாத்து கூட இருக்கு, பார்த்தே செஞ்சிருக்கேன், பார்க்கவே செஞ்சிருக்கேன். எனக்கு பிக் பாஸ் டைம்ல நான் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யார் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியும், பேர் ரிவீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மீம்லாம் வந்து
காஸ்ட் செலவு பண்ணி ஹையர் பண்ணி உங்களை பண்ணி ப்ரமோஷன்ஸ்க்கான கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியும், அது ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ எனக்கு அவங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, இது அவங்களோட பிஸ்னஸ் ஓகேங்களா. ஸோ அது அவங்களோட பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்லாம் எல்லாரும் எல்லாமே உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வெளியில் பார்த்து கமெண்ட் பண்ணுறது தான் நம்ம மக்கள். ஸோ உள்ளே என்ன டீடைலிங் நடக்குதுன்றது நிறைய பேருக்கு அது தெரியாது. அவ்வளோதான். ஸோ இந்த மீம் ட்ராலுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய குரூப் இருக்காங்க உங்களுக்கு பண்ணுறாங்கன்றீங்க? 100% நான் சொல்லுவேன், 100% அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல. ஃபார் ஃபன் சில வந்து சில பேர் இந்த காலேஜ் குரூப்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி மெஜாரிட்டி வந்து ஹையர்ட் பீப்புள் தான், 100% தான். அதே மாதிரி அந்த மீம் ட்ராலையும் ஏன் கேட்குறேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் காங்கிரஸ் பார்ட்டி மேலே ஒரு குற்றம் சுமத்துறீங்க. இப்போ தான் தெரியுது எம்எல்ஏ ட்ரால் பண்ணுறவங்களாம் காங்கிரஸ் பீப்புளாக இருப்பாங்களோ? இருக்கலாம். நீங்கள் வந்து நான் குறிப்பாக சொல்ல விரும்பலை. அதில் வந்தது எல்லாமே ரிப்பீட்டடாக வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்போட பேராகவே இருந்துச்சு. நான் ட்ரோல் அண்ட் மீம் பார்க்கும் போது என்னடா அது ரொம்ப எல்லாமே ஒரே மாதிரி பேராக இருக்கே, கிட்டத்தட்ட ஒரு பேரில் வந்து பின்னாடி லாஸ்ட் நேம் வேற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நேம், ஆனால் அது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்போட பேர் மாதிரி தான் இருக்கும். உங்கள் தந்தையாரோட மிக நெருங்கிய நண்பர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து உங்கள் தந்தையாரோட மிக நெருங்கிய நண்பர், உங்கள் வீட்டு வாசலில் கூட அந்த ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு நண்பராக இருக்கவர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை நீங்கள் வாழ்த்தி கூட ட்வீட்லாம் போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் வந்தது, அதாவது ஒரு 50% வந்து எனக்கும் ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 25% ஸ்கிரிப்டடாக இருக்குது, 25% வந்து ஒரு சினிமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எது அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிரிப்டடாக தெரியுது? நான் அவரும் தான் சொல்லலையே, நான் அவரை மென்ஷன் பண்ணவே இல்லையே அந்த ட்வீட்டில். அந்த 50% அது என்ன, இதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன எழுதினாலும் இது கண்டிப்பா அவங்களுக்காக தான் எழுதியிருப்பேன், இது இவங்களுக்காக தான் எழுதியிருப்பேன். நான் பேரே போடல, கரெக்டா? நான் பேரே போடல. இப்போ நீங்க வந்து இப்போ நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்க நான் அவருக்கு தான் அதை எழுதிக்கிட்டேன் அப்படின்னு. அது என் படமா கூட இருக்கலாம். ஹார்ட் ஃபெல்ட்டா நான் 50% கொடுத்துருப்பேன், 25%. ஏன்னா அன்னைக்கு வந்து எங்க படமும் வந்து இது போயிட்டு இருந்தது. 25% ஸ்கிரிப்ட்ல ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். 25% இல்ல சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். நீங்களா ஒன்னு அஸ்யூம் பண்ணிக்காதீங்க. நான் சொல்றது நான் சம்டைம்ஸ் நான் பேர் வச்சு சொல்றது நம்பலாம். நம்ம இந்த டைரக்டா ஒரு விஷயம் சொல்லலைன்னா அது வந்து கண்டிப்பா நீங்களா அஸ்யூம் பண்ணிக்கிறது அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். எல்லாமே அவர் சொல்றது கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி விமர்சனமும் எல்லாரும் எடுத்துக்கணும். உங்க மேல வச்ச கருத்துல அவர் உங்க மேல வச்ச கருத்துல நீங்க ஏத்துக்கலாம். எது அப்படி எடுத்துக்கலாமா? அவர் என் மேல எந்த கருத்தும் வைக்கவே இல்லை. நீங்க பாத்து நல்லா பாத்தீங்கன்னா அவர் எந்த பிக் பாஸ்ல என் மேல எந்த கருத்தும் வைக்கல, அவர் மக்களின் பிரதிநிதியா தான் இருந்தாரு. இடத்துல வந்து நீங்க சொல்லுங்க, எங்க அம்மா இருக்காங்க என்ன திருத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி உள்ள, அது எல்லாரும் வீட்லயும் அதுதானே. ஒண்ணு டீச்சர் திருத்துவாங்க, இல்லைன்னா அம்மா திருத்துவாங்க. அது தவிர்த்து நம்ம மிஸ்டேக்ஸ் தான் நம்மளை திருத்தணும். அந்த மூணு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை தவிர எனக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கட்சி ரீதியாக நான் கேட்குறேன், இந்த மாதிரி கட்சியில் விஷயங்கள்லாம் நடக்குது, உங்கள் மேலே விமர்சனம் வைக்கப்படுதுன்னு சொல்லி என்னங்க நீங்கள் மேலிடத்தில் மத்திய தலைமைக்கு எதுனா சொல்லிருக்கீங்களா, நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு? எனக்கு முதுகில் குத்த முடியாது. எதாக இருந்தாலும் டைரெக்டாக பேசி தான் பழக்கம். அவங்க யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ, யார் வந்து வார்த்தையை விடுறாங்களோ, அவங்களா தான் வந்து போய் ரெக்டிஃபை பண்ண முடியுமே தவிர, நான் போய் இவங்களை போய் போட்டு கொடுக்கணும், இவங்களை போய் போட்டு கொடுக்கணும் அப்படி எனக்கு ஒரு பவர் வரணும், எனக்கு அந்த மாதிரி பவரே தேவையில்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனாக இருந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னால் முடியுமே தவிர, எந்த போட்டு கொடுக்கறது அது பண்ணுறது பின்னாடி போய் இவங்க தலைவராக இருக்கக்கூடாது அவங்க, அது நிறைய நடக்குது. நானே வந்து இந்த பொசிஷனில் வரத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் ஒரு அந்த கட்சியிலேயே வந்து வேணாம் இருக்கக்கூடாது அவங்க, என்ன எனக்கு ஈஸி கேக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே. இல்லை, ஒரு லேடியா நான் வந்து இவ்வளவு தூரம் நான் வந்து ஃபைட் பண்ணி வரதே கஷ்டம். அந்த ஒரு உறுப்பினரா சேரிறதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இருக்கு, எத்தனை பேர் பின்னாடி வேலை செய்யறாங்க. எனக்கும் காதுல வரும், நான் வந்து அதுல இருக்க கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் வந்து அந்த அந்த மாதிரி இங்கே இல்லைங்க, எந்த கட்சியா இருந்தாலும் அது இருக்கும், அது இருக்கதா செய்யும். தான் பவருக்கு வரணும் தான் நினைப்பாங்களே தவிர, இன்னொருத்தவங்க வரணும்னு ஆசைப்படுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது தாண்டி நான் இதெல்லாம் தாண்டி நான் வந்து சம்ஹவ் ஏதோ காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து நானா கேட்கல, தானா வந்த ஒரு விஷயம். அது வந்து இதுக்கு மேலேயும் வந்து தானா ஏதாவது லைக் இஃப் ஐ கெட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து மக்களுக்காக நான் இறங்கி செய்வேன், அவ்வளோதான். 2015 காலகட்டம் நினைக்கிறேன், அந்த டைம்ல அந்த ஃபிளட் டைம்ல வந்து பீப் சாங் வந்து ரிலீஸ் ஆகுது. அவர் ரிலீஸ் பண்ணாரோ இல்லை லீக் ஆகி வந்ததோ ஏதோ ஒரு விஷயம்.
ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரை எதிர்த்து நிறைய பேர் வந்து பல சேனல் கால் பண்ணாங்க. அவர் ஆதரிச்சு வந்த வெகு சில காலில் உங்க காலம் இல்லை, நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க. இந்த டைம்ல அவர் வந்து தனிநபர் விமர்சனம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சிம்மமல ஒரு தனி ஒரு கருணை அந்த டைம்ல வந்து வச்சுருங்க. கருணை இல்லை, அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ நடந்த விஷயம்லாம் பார்த்துருக்கீங்க, ஆஃப்டர் அந்த ட்ரிபிள் ஏ ரிலீஸ், அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டை வந்து அவர் வீட்டில் வந்து டப்பிங் பண்ணுறாரு, பாத்ரூம்ல வந்து டப்பிங் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் பிரெட் போட போகிறாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொன்ன, டி ராஜேந்திர அவர் சொன்ன விஷயம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சிம்புவோட அந்த இப்போ இருக்க அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டெல்லாம்? ஃப்ரெண்டுன்றதுனால கேட்கு ஃப்ரெண்டுன்றதுனால கேட்குறதுனால நான் சொல்கிறேன், ஏன்னா அவரோட ப்ராப்ளம்ஸ் வந்து நான் என்னால் என்ன சொல்ல முடியாது. என்னன்னா அவரோட ஃப்ரெண்டா நான் என்ன சொல்ல முடியும்னா, இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீங். ஃப்ரெண்டுக்காக ஐ மீன் இவ்வளவு வருஷம் நான் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன், ஒரு பொண்ணா இருக்கட்டும் நம்மள வந்து தப்பான இதுல இருந்ததே இல்லை. எனக்கு வந்து இஸ் பின் மை வெரி குட் ஃப்ரெண்ட், லாயல் ஃப்ரெண்டா இருந்திருக்கும். 4 வயசுல இருந்து நாங்க இதே வீட்டுல இந்த மொட்டை மாடியில நாங்க விளாண்டுருக்கோம், வளர்ந்துருக்கோம். 4 வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது குற்றச்சாட்டு போடுறாங்க, சில பேருக்கு கோபம் இருக்கதா செய்யும், அது வந்து பப்ளிக்காக வந்து சில பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. பப்ளிக்காக எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அது அவங்களா சார்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஹீஸ் அ குட் ஹார்ட்டட் ஹியூமன் பீயிங் தான். அது அவர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவரை மாதிரி யாருமே கிடையவே கிடையாது, ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆக்சுவலாக. அதுக்கு அவரே ஆன்சர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரே வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் இனிமே கரெக்டா போவேன் ஷூட்டிங்க்கு, சாரின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அது அவரே சொல்லியிருக்காரு. இப்போ மணி சார் படம் பார்த்தீங்கன்னா வந்து ஹி இஸ் கோயிங் எவ்ரிடே கரெக்ட் டைம்ல போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இஸ் பேக்ன்னு போது நம்மளுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா சூப்பர் டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ அதனால இஸ் பேக் அண்ட் ஹி வில் டூ ஃபார் ஹிஸ் ஃபேன்ஸ்க்காகவே அவர் வந்து கண்டிப்பாக ஹி வில் டூ லாட் ஆஃப் திங்ஸ் இனிமே. ஸோ இஸ் நாட் அ பேட் ஹியூமன் பீங். எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கும், அந்த டைம்ல ஒரு ஃபேஸ் வந்து எல்லாருமே கோத்ரூ பண்றது. இப்போன்னு இல்லை, ராஜா காலத்துலயும் இருந்திருக்கு, ராணி காலத்துலயும் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப வருஷமா எல்லாருக்கும் ஒரு பேட் ஃபேஸ் இருக்கும், ஒரு குட் ஃபேஸ் இருக்கும். அந்த பேட் ஃபேஸ்ல மாட்டினது தான் நான் பார்ப்பேன். நவ் ஹீ இஸ் கமிங் அப், மணி சாரோட ப்ராஜெக்ட் சூப்பரா வரும்னு அவருக்காக நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஹி வில் டூ ஹிஸ் பெஸ்ட், கண்டிப்பா 100% இருக்கும். பெரிய பிஸி ஷெட்யூல்னு சொல்றதை விட படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு டைம்ல தான் இருந்தீங்க எங்களுக்கு இந்த டைம்ல உங்க இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி. இந்த இன்டர்வியூ பார்த்து எல்லாருமே வந்து உங்களோட என்னோட ஃபீலிங்ஸும் என்னோட வியூஸும் ஷேர் பண்ணுறதுல சந்தோஷமா இருக்கு. உங்களையும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு சோஷியல் மீடியாலையோ. அந்த மாதிரி எனக்கு ஒரு இதுதான், சோஷியல் மீடியாவுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், அது பண்ணுறது ஒரு குரூப் தான் எனக்கு தெரியும், ஆனால் நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு பெண்களுக்காக நான் வந்து ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸ்டாக் பண்ணுறதோ அவங்களோட பர்சனல் லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணுறதோ எதுவுமே வேண்டாம், தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க, பீஸ்ஃபுல்லாக எல்லாருமே இருக்கணும்னு நான் என்னோட ஆசை. நான் உங்களை ஹார்ம் பண்ணல, நீங்களும் என்ன ஹார்ம் பண்ணாதீங்க. தேங்க்யூ.